நைட் கால் பண்ணிருந்தேன், 9 மணிக்கு மேல பண்ண சொல்லிருந்தீங்க. நேத்து எனக்கு கிளினிக்ல இருந்து வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நைட்டு. சரி, அப்புறம் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் தான் பண்ணல. சரி, அதான் ஐயா இப்ப பண்ணலான்ட்டு. சரி சொல்லுங்க. அதான் ஐயா, இப்போ இந்த ஞான வாழ்வு நடைமுறை யதார்த்தங்கள் புத்தகம் படிச்சுட்டு இருக்கேன். சரி, அதுல இந்த 4வது அத்தியாயம் 40% உணர்வும் 60% செயலும் இருக்கு இல்லைங்களா, அதுல வந்துட்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அதாவது இந்த 40% ஏற்படும் உணர்வுகளை வேண்டுமானால் 60% தனது செயல்பாட்டுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம்னு சொல்றீங்க. அது வந்து அதே வந்து 60 வந்து சீரமைக்கிற பொறுப்பு வந்து 40 ஒருபோதும் கிடையாது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. அதான் அப்போ இந்த அப்போ அந்த 60% நம்ம இந்த 40 பயன்படுத்திக்கும் போது இந்த 40 வந்து ஒரு கோபமோ காமமோ ஏதோ ஒரு உணர்வு இல்லைங்க இல்லையா, அப்போ அந்த உணர்வு வந்து நம்ம அதை எடுத்து பயன்படுத்திக்கலாம்னா அப்போ அது ஒரு கெட்ட நோக்கத்துக்காக செயல்படும் போது அந்த செயல் வந்து தவறான முறை வேணுங்க ஐயா, அதான் ஒரு சந்தேகத்தை கொடுக்குது. அது நல்லதாகவும் பயன்படுத்திக்கலாம், கெட்டதாகவும் பயன்படுத்திக்கலாம், அது நம்ம கையில தான் இருக்கு. 60% வந்து நல்லதாகவும் பயன்படுத்திக்கலாம், மோசமானதாகவும் பயன்படுத்திக்கலாம். ஆனா நம்ம வந்து அந்த நியாய தர்மங்களுக்கு உட்பட்டு செயல்படும் போது அது நல்லதுக்கு, ஆமா நல்லதுக்காக அதை பயன்படுத்திக்கலாம். அது ஒரு சந்தேகம் இருக்கு, அதுக்கு தான் கேட்டுக்கணும். அதாவது எல்லா எமோஷனுமே வரும்போது 100% இருக்கும், அங்க 60-40 கிடையாது. வரும்போது 100% தான் இருக்கும். 100% இருக்கிறது வந்து நெக்ஸ்ட் செகண்ட்ல என்னன்னு சொல்லிச்சோம்னா 40-60 மாறிடும். முதல் அது வந்து அப்புறம் தானா வந்து 100% வந்து 40% மாறிடும். நம்ம அறிவு வந்து 60% மாறிடும். அது வந்து 2வது செகண்ட்ல. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல 100% தான் இருக்கும். அது 40% 60%ங்கிறதுல எல்லாமே டோட்டலி எமோஷனா தான் இருக்கும். கோபம்னா கோபம், காமம்னா காமம், வருத்தம்னா வருத்தம், பயம்னா பயம். அது வந்து 100%ஆவே இருக்கும். ஆமாங்கய்யா, இப்ப அது நான் வந்து ஒரு நன்மை கருதி இப்போ எனக்கு வந்து இது வேண்டாம், இது தவறான முறை, ஒரு காம உணர்வும் வருதுன்னா இது இப்போ எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம், வேண்டான்னு நான் நன்மை கருதி விடும் போது அப்ப அந்த இடத்துல வந்து நான் எனக்கு சீரமைக்கும் பணி மாதிரி நடக்குங்களா, இல்ல நீங்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னால அது போயிடும், 40% மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போயிடும் இல்லைங்களா, அது சீரமைக்கிற வேலை இல்ல. அதுதான் எனக்கு இப்போ என்ன, நம்ம அந்த இடத்துல ஒரு ஆர்டர் போடுறோம், அது எனக்கு ஒரு சீரமைக்கிறோமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது. இல்லை, ஆர்டர் போடுறது 40% நோக்கி ஆர்டர் போடுறது இல்லை. நீங்க வந்து செயல்ல தான் நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க, செயல் வேணுமா வேண்டாமான்னு தேர்ந்தெடுக்கிறீங்க. செயல் வேண்டாம்னு சொன்னா அது சம்பந்தப்பட்ட எனர்ஜி எல்லாம் போயிடும். சரிங்க, இப்போ ஒரு கோபத்தை காட்டணும்னு நினைச்சீங்கன்னு சொன்னா கோபம் கூடிக்கிட்டே போயிடும். கோபம் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னு சொன்னா வந்த கோபமும் போயிடும். அந்த நினைக்கிறதுனால அவர் சீரமைக்கிறதுன்னு இல்ல, எனக்கு வந்து அது ஒரு சின்ன சந்தேகம், அது நம்ம சீரமைக்கிறோமோ அப்படின்றது, அது வந்து நம்மளோட நன்மை கருதி தான் செய்யறோம். அப்புறம் இன்னொன்னு, அந்த அதுலயே 15வது சாப்டர் வந்து ஞானிகள் கூறும் பொய் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா அந்த இறைவன் பரம்பொருள் ஆன்மா சொல்றீங்க, அஞ்ஞானம் நீங்குவதாக கூறப்படுவீங்க. அதுல வந்து அது கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா அந்த பசுபதி பாசம் அந்த இறைவன் பரம்பொருள் ஆன்மாவை நீங்க திருச்சி சொல்லிருக்கீங்க. அந்த அதாவது பசுபதின்றது பசு வந்து அந்த ஆன்மா ரிலேட்டடும், பதி வந்து இறை நிலையும் ஆகும், பாசம் என்பது ஒரு மல அம்சமா மல அம்சம் சொல்லிருக்கீங்க. அது அந்த மல அம்சம்ன்றது எனக்கு என்னன்னு புரியலங்களே. மல அம்சம் இப்ப நம்ம சும்மா அதுதான், அதை நம்ம அப்படியே ரொம்ப டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு அவசியம் இல்ல. நமக்குள்ள நிறைய இயல்புகள் எல்லாம், மோசமான இயல்புகள் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மலம். ஆமா, அந்த மாதிரி இதெல்லாம் மோசமான இயல்புகள் எல்லாம் மல அம்சம் எடுத்துக்கலாம். மோசமான நிலைன்றது நான் மோசமான இயல்பு, நமக்கு வந்து நல்ல எல்லா குணம், நல்ல குணமும் இருக்கு கெட்ட குணமும் இருக்கு இல்லையா, நம்ம குணங்கள்ல அந்த கெட்ட குணங்கள்ங்கிறது வந்து மலம் நிட்டு எடுத்தோம். நல்ல குணங்கள் கூட மலம் தான், மொத்தத்துல நம்ம குணங்கள் எந்த குணமா இருந்தாலும் அது மலம் ஆகுது, நம்ம இயல்பு எல்லாமே மலம் ஆகுது. ஓ, அப்ப அந்த மல அம்சம்ன்றது இயல்பு நிலை தான், நம்ம இயல்பு, நம்ம இயல்பு, நம்ம கேரக்டர். சரிங்க, அதுதான் அது எனக்கு ஒரு சரியான மீனிங் கிடைக்கல அந்த மல அம்சம் சொன்னது. சரி, வேற ஏதோ இதுக்கான மீனிங் இருக்குமோ அப்படின்றது எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தது, அதுக்காக தான் கால். சார், இது ரெண்டு தாங்க, வேற எதுவும். சரியா, சரியா, நன்றிங்க. ஓகே.